வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வரி செலுத்த வரிசையில் நிற்கும் மக்கள், இலங்கை அரசு பெருமிதம். அரசாங்கத்தை விமர்சிக்க கேள்விக்கு உட்படுத்த ஊடகங்களுக்கு எந்த தடையுமில்லை, ஜனாதிபதி அனுர உறுதி. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்துள்ளீர்களா இல்லையா, பின்னாலுள்ள அரசியல் தலைவர்கள் யார், அனுர விடுத்த அதிரடி பணிப்புரை. மாவீரர் நாள் நினைவேந்தல், கைதான மஹிந்த கட்சியின் செயலாளருக்கு பிணை. சந்தையில் தேங்காய் மாஃபியா, செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்த முயற்சி, இன்று முதல் தீர்வு என்கின்றார் அமைச்சர். அரசியல் கைதிகள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள், நீதியமைச்சர் உறுதி. நல்லாட்சியிலும் இப்படித்தான் நடந்தது, நக்கலாக பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ. மஹிந்த ஆட்சியில் இடம்பெற்ற படுகொலைகள், அனுர அரசிடம் நீதி கோரும் தமிழ் எம்பி. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி செய்த 2005 2015 இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது. பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது, வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன. மீண்டும் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம், எதிர்வரும் 9 முதல் 12 வரையில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். எனினும் இன்னும் 69% பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆன்லைன் செயலியில் அதிகளவானோர் உள்நுழைய முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து செப்டம்பர் 31 மக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர் என்று திணைக்களத்தின் முன்பாக வரி செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் நின்றதாக அமைச்சர் சுனில் கந்தனத்தை தெரிவித்தார். அரசாங்கத்தின் திட்டத்திற்கு வரி செலுத்துவோர் விருப்பத்துடன் வரி செலுத்த முன்வந்துள்ளதாகவும் அது மிக பெரும் பலம் என்றும் அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். செப்டம்பர் 15 முதல் 30 வரையான காலப்பகுதிக்குள் குறித்த செயலியில் நெரிசல் காரணமாக வரி செலுத்த வங்கிகளில் பிரத்யேக கருவிடங்களை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழிலதிபர்கள் சிலர் தன்னிடம் கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் கூறினார். தொழிலதிபர்கள் வரி செலுத்த தயங்கவில்லை, ஆனால் அவர்களின் வரி பணத்திற்கு என்ன நடக்கும் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையில்லை என்பதே பிரச்சினை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும், தேசிய ஒருமைப்பாட்டிற்கு பாதகமான பொய்யான தகவல்களை வேண்டாம் என்று ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கோரிக்கை விடுத்தார். இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படுகின்ற பல தலைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிய ஜனாதிபதி, தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் குறித்தும் ஊடக பிரதானிகளுக்கு விளக்கமளித்தார். மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் நேற்று உறுதியளித்துள்ளது. மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்குள் நிதியமைச்சர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும், அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசாங்கத்தின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான டாக்டர் நளின் தேசிச நாடாளுமன்றில் தெரிவித்தார். அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பெயர்களைப் போல் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபாரிசு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்களையும் வெளியிடுமாறு அமைச்சரிடம் வலியுறுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
முன்னதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருந்தார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெறுகின்றதா என்று அவர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அண்மையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டன. எனினும் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றதா குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது காவல்துறையா மேற்கொள்கின்றது? வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்துள்ளீர்களா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மறு அறிவித்தல் வரையில் எந்தவொரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் விஜயநாயக்க மதுவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாதாந்த நிலுவைத் தொகையான 5.7 பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக WM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் மதுபான உரிமத்தை இடைநிறுத்துவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்தது. மேலும் நிலுவைத் தொகை மற்றும் வரியை மேலும் செலுத்தாவிட்டால் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து மதுபான உரிமங்களும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நீடிக்கப்படாது என்றும் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. அத்தோடு குறித்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி மெண்டிஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்நிலையில்தான் மறு அறிவித்தல் வரையில் எந்தவொரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் விஜயநாயக்க மதுவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு இல்லை, உற்பத்தியும் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. ஆனால் தேங்காய் மாஃபியாக்கள் சந்தையில் விலையை அதிகரிக்கும் நோக்கில் தேங்காய்களை பதுக்கி வைத்திருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் டி.வி. சாணக்கு சந்தையில் தேங்காய்க்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் 240 ரூபாய் வரை தேங்காயின் விலை உயர்ந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இவரது குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு கூறினார். தேங்காய்க்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விலையை அதிகரிப்பதே மாபியாக்களின் நோக்கமாகும். அதற்கு எதிராக செயல்பட வேண்டியது அரசாங்கத்தின் பணி என்ற அடிப்படையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். 15 லட்சம் தேங்காய்கள் சதோஷ ஊடாக மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சதோஷவில் 130 ரூபாய்க்கு தேங்காய் விற்பனை செய்யப்படும். அரசாங்கத்திற்கு சொந்தமான சிலாபம் மற்றும் குருநாகலை தோட்டங்களின் மூலம் தேங்காய்களை பெற்று இந்த விநியோகத்தை அரசாங்கம் செய்கின்றது. அத்துடன் தெங்கு அபிவிருத்தி சபையும் எமக்கு தேங்காய்களை வழங்க உள்ளது என்று தெரிவித்தார். இதேவேளை ஒரு சிறிய குவியல் தேங்காய் 180 ரூபாயாக மாறி 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளதாக தேங்காய் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். தேங்காய் ஒன்றின் விலை 180 முதல் 230 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். எனினும் நேற்று முதல் கொழும்பிற்கு வெளியே உள்ள சதோஷ கிளைகளிலும் தேங்காய் மற்றும் அரிசியை கொள்முதல் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சதோஷ ஊடாக 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தேங்காய் மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்ற அரிசி சதோஷ விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டதாக லங்கா சதோஷ தலைவர் கலாநிதி சமித் பிரேரா தெரிவித்தார். ஒருவருக்கு 3 தேங்காய் மற்றும் 5 கிலோ அரிசியை கொள்முதல் செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இலங்கையில் அண்மை காலமாக தேங்காயின் விலை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது வெங்காயத்தின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதன்படி 1 கிலோகிராம் இந்திய வெங்காயத்தின் விலையானது 500 முதல் 550 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோகிராம் 1க்கு 400 முதல் 450 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நிர்வாகச் செயலாளர் ரேணுகா பெரேரா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது ரேணுகா பெரேராவிற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. வடக்கில் அண்மையில் இடம்பெற்ற மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் சமூக வலைதளங்கள் ஊடாக பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரேணுகா பெரேரா நேற்று ஹொட்டிகாபாத்தையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 1980களில் மக்கள் விடுதலை முன்னணி இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி மக்களை கொலை செய்யும் போது அதற்கு எதிராக ரேணுகா பெரேரா முன்னின்றவர். அவ்வாறான ஒருவரை இந்த அரசாங்கம் கைது செய்வது அரசியல் பழிவாங்கலாக நாங்கள் பார்க்கின்றோம். நாட்டு மக்களுக்கு பொய் கூறி அதிகாரத்திற்கு வந்த அனுரகுமார் விஜயநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மக்களை திசை திருப்பவே இவ்வாறு கைதுகளை மேற்கொள்கின்றது என்று பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச நெறிமுறை மற்றும் சமவாயங்களுக்கு அமைய புதிய சட்டம் இயற்றப்படும் வரையில் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த நேரிடும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்திரணி கிருஷ்ண நாணேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். எதிரணியில் இருந்தபோது அரச ஒடுக்குமுறையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் நாம். எமது மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டன. எனவே நாட்டிலுள்ள சட்டங்களை நாம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்த மாட்டோம். எவரினதும் உரிமைகளை ஒடுக்குவதற்கு அவற்றை பயன்படுத்தப் போவதில்லை. நாட்டில் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்கின்றோம். இது தொடர்பான எமது கொள்கையும் மாறவில்லை. எனினும் பூகோள பயங்கரவாதத்திற்கு முகம் கொடுப்பதற்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட சட்டங்கள் உள்ளன. அந்த வகையில் சர்வதேச சமவாயங்களுக்கு அமைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும். அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இடம்பெறும் வரையில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள சட்டங்களை பயன்படுத்த நேரிடும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு காலம் தாழ்த்தாது உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் கிருஷ்ண நாணேகர் உறுதியளித்தார். அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழி தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வழங்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை பதவியேற்று ஒரு மாத காலப்பகுதிதான் ஆகின்றது. இருந்தாலும் உரிய சட்டத்தரப்புகளுடன் கலந்துரையாடி கூடிய விரைவில் அரசியல் கைதிகள் சாட்சிகளின்றி நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியானது நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் தலைதூக்குவதற்கு இடமளிப்பதாக அமையக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் இனவாதம் பற்றி கதைக்கப்படுகின்றது. நல்லாட்சி அரசாங்கமும் இப்படித்தான் ஆட்சிக்கு வந்தது. அன்றும் இனவாதம் பற்றி கதைத்தார்கள். இறுதியில் தீவிரவாதத்தில் போய்தான் முடிந்தது. இனவாதத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம். அரசியல் கட்சிகளில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட நபர்கள் இருக்கலாம். ஆனாலும் எம்முள் இனவாத அரசியல் கிடையாது. இனவாதத்தை ஒடுக்கும் முயற்சியால் தீவிரவாதம் தலைதூக்க இடமளித்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இனவாதத்தை ஒழிக்க இணைந்து செயற்படுவோம். அரசியலிலிருந்து அதனை முற்றாக ஓரங்கட்டுவோம். அந்த நடவடிக்கை தீவிரவாதம் தலைதூக்குவதற்கு வழிவகுத்துவிடக் கூடாது. இனவாதம் மற்றும் தீவிரவாதம் என்பது இருவேறுபட்ட விடயங்கள். இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க குறிப்பிட்டதாக இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கும் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் குறித்த சந்திப்பு பற்றி அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் போது கவனத்தில் கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி தம்மிடம் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். அரசமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் அவர் எதுவும் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நீதிமன்ற உத்தரவின்படி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்ததாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். காணாமல் போன விடயத்தில் தம்மால் உடனடியாக எதுவும் செய்ய இயலாது என்றும் படிப்படியாக அந்த விடயத்திற்கு தீர்வு காண முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சே ஆட்சி செய்த 2004 மற்றும் 2005 இடைப்பட்ட காலங்களில் சட்ட ஆட்சி பலவீனமாக இருந்ததன் காரணமாக 40 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதாவது சட்ட ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே சட்ட ஆட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். இந்த சட்ட ஆட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்ட ஆட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும். அதே போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த 2005 2015 இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது. அதாவது 40 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, மாமனிதன் என்று பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தின்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் வன்னியில் சிவநேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர், அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார், நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள், பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு எக்னலிகோட அவர்கள், லசந்த விக்ரமதுமுக அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சட்டம், சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன. ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது. சுருக்கமாக சொல்ல போனால், பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது, வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன. எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக, தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 7ஆம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியற்துறை தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். குறித்த காற்று தொகுதியானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை கருகாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.